ಓಂ ಶ್ರೀ ರಾಜಲಿಂಗೇಶ್ವರಾಯ ನಮಗ. நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தியாக மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு. சிவபெருமானுடைய வாகனம், சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான். உலகிலேயே மிக உயரமான நந்தி மட்டும் கிடையாது, நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமான் குடியிருக்கிறாரு அப்படின்னா அது உங்களால் நம்பவே முடியாது. இந்த ஆலயத்தில் நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமானுக்காகவே ஒரு கோயில் கட்டியிருக்கிறோம். இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் பன்னீர் கலசம் கையில் எடுத்துக்கிட்டு நந்தி வயிற்றுக்குள்ளார போய் உள்ளே இருக்கிற 15 அடி உயரத்தில் சிவபெருமான நந்தி வயிற்றுக்குள்ளார அருள் பாலிக்கிறார். சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு நந்தி வயிற்றுக்குள்ளார அதிகார சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கையாலேயே நந்தி வயிற்றுக்குள்ளார அபிஷேக லிங்கத்தையும் அஷ்டமி அன்னைக்கு வர பக்தர்களுக்கு கால பைரவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேகம் கால பைரவரையும் உள்ள பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம். பன்னீர் கலசம் கையில எடுத்துட்டு போய் அபிஷேக லிங்கத்துக்கும் கால பைரவருக்கும் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். அப்படி ஒரு முறை நந்தி வயிற்றுக்குள்ளார போய் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் நமக்கு நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். இதை கேள்விப்பட்டு பக்த கோடிகள் நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே குழந்தை பாக்கியத்துக்காக வந்து வேண்டுதல் வச்சு நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. திருமணம் கைகூடி வந்திருக்குது. ஜாதகத்தில் இருக்கிற பல வகையான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம ராஜலிங்கேஸ்வரர் அருள் புரிகிறாரு. வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. அந்த கஷ்டங்கள் போகக்கூடிய இடம் நம்ம ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயம், உலகின் உயரமான நந்தி கோவில். அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வந்து நந்திக்குள்ளே இருக்கிற ராஜலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அதிகார லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிட்டு போங்க. இப்படி ஒரு முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்விகளே இருக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த பிரச்சனைகள் தவிடுபொடியாக போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உங்களுக்காக தான். உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவசியம் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி புலம்ப தேவையில்லை. எல்லோருக்கும் எல்லா வகையான கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடம் நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயம். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம், சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளால குண்டம். மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். எந்த ஒரு விஷயமாக தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.